ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து இன்றைக்கி வெஜிடேபிள் குருமா எப்படி செய்யலான்ற வீடியோ பார்க்க போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுட்டு, 1 டீஸ்பூன் வந்து சோம்பு, 2 துண்டு வந்து லவங்கம், 1 சின்ன துண்டு பட்டை, அப்புறம் 1 ஏலக்காவை போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். இது வந்து லைட்டாக பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பெரிய சைஸு வெங்காயம் வந்து 2 வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்து வந்து தாளிச்சுக்கிறேன். இது வந்து ரொம்பவும் வந்து நம்ம ஃபைனாக வந்து சாப் பண்ண தேவையில்லை, ரஃப்பாக வந்து சாப் பண்ணி இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிக்கிறேன். அதோட பச்சை வாசனை போகட்டும். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து வதக்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்து 2 பச்சை மிளகாவை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப காரம் வேணுன்னா 3 பச்சை மிளகாய் இல்லை 4 பச்சை மிளகாய் சேர்த்துங்க. நம்ம வந்து மிளகாத்தூளும் சேர்க்கறதால நான் 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். குருமா வந்து வீட்டில் ஏதாவது பார்ட்டிக்கெலாம் நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பச்சை மிளகாவும் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இதில் வந்து 1 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து அதை வந்து நல்லா மசிற அளவுக்கு வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் வந்து நான் லைட்டாக வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கிறேன். தீ வந்து ஜாஸ்தி வச்சிட்டிங்கன்னா கலர் மாறிடும், கருகி போன மாதிரி ஆகிடும். இப்போ வந்து மஞ்சள் தூள் எல்லா இடத்துலையும் வந்து நல்லா வந்து கலந்துடுச்சு. நம்ம இதில் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், அதாவது ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்க போகிறோம். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். சட்டுன்னு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் முதலே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த குருமாவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து நம்ம கலந்து விட்டாச்சு. இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுட்டு ஃப்ளேமை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு பேனில் வந்து அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம கொட்டிட்டு அது கூடவே வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஜாரியும் வந்து நான் லைட்டாக வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த அளவு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. ரொம்பவும் தண்ணியாக வந்து ஊற்றிட வேணாம். 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் கொண்டக்கடலை, 1 உருளைக்கிழங்கு, 2 உருளைக்கிழங்கு, 2 கேரட்டு, பச்சை பட்டாணி, கொஞ்சம் காலிஃப்ளவர், எல்லா வெஜ்ஜீஸும் வந்து இது கூட சேர்த்து 5 நிமிஷம் வந்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு வந்து இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்ததுக்கப்புறமா 5 நிமிஷம் வந்து இது கொதிக்கட்டும். இந்த மசாலா வந்து இந்த காய்களோட சேர்ந்து வரட்டும். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும், 7 முந்திரியும் வந்து நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்து 2-3 நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம குருமா வந்து ரெடி ஆகிடும். அதோட ஃப்ளேமை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நம்ம பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். இந்த குருமா வந்து பூரி சப்பா பிரிஞ்சி ரைஸோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் தாங்க. வெஜிடபிள் பிரியாணி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.